சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு வெறித்தனமான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். 2 இயர்ஸ் பேனுக்கு அப்புறம் இந்த இயர் சிஎஸ்கே மேலே இருக்க பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தல தோனி எல்லோ ஜெர்சியில் 7 நம்பரோட பேக் போஸ்ட்டில் பக்கத்தில் ஒரு நாயோட நிற்கிற மாதிரி இருந்த ஃபோட்டோவே பயங்கரமாக வைரல் ஆச்சு. சிஎஸ்கே ரிட்டர்ன், சிஎஸ்கே இஸ் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஈவன் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா வெஸ்ட் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் தல தோனி ஸ்டேடியம்குள்ள என்டர் ஆகும்போது ஸ்டேடியமே அதிர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 5 மினிட்ஸ்க்கு ஃபேன்ஸ் ஷேர் அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க அவர் பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ தோனிக்கும் சென்னைக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்றது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங். சிஎஸ்கே அப்படின்றது சென்னை பொறுத்தவரை, தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு டீம் அப்படின்றது கிடையாது, இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இப்போ என்ன விஷயம்னா, நேத்திலிருந்து பயங்கரமா 2 போட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் சிமெண்ட்ஸோட ஓனர் ஸ்ரீனிவாசன் அண்ட் நம்ம தல எம்எஸ் தோனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிட்டப்ப எடுத்த போட்டோஸ். இது வந்து இப்போ ரீசெண்டா தான் எடுத்திருக்காங்களா இல்ல முன்னாடி எடுத்த போட்டோஸா அப்படின்றது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நியூஸும் வரல. தல தோனி ஸ்ரீனிவாசனை மீட் பண்ணதாவும் டீம் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் பேசினதா பயங்கரமா ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் இது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஒரு 2 வருஷம் தல தோனிய பிங்க் ஜெர்சில புனே டீம்ல பாக்குறதுக்கே நமக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய மீம்ஸ், ட்ரால்ஸ், ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு தள்ளனும். 2 வருஷம் தான் வி ஆர் பேக் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய சிஎஸ்கேல விளாண்ட டீம் பிளேயர்ஸ் கூட அவங்கவுங்களோட எமோஷனல மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்பப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. சோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே மேல இருக்க பேனும் லிஃப்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா தல தோனி சிஎஸ்கேக்கு திரும்பி வருவாரு, மஞ்ச சட்டை போட்டு அடிப்பாரு அப்படின்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, தல தோனி ரிட்டர்ன்ஸ் இந்த நியூஸை கேட்டவொன்னே எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத அப்படியே வார்த்தையா மாத்தி கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க.